இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜை, பணம் பொருள் செல்வத்தை கொடுக்கறதுக்கு அதுக்கான பூஜை எப்படி செய்யணும். தீபாவளி அன்னைக்கு நைட்டு, நைட்டுன்னா 6 மணியை தாண்டி செய்யணும். இது வந்து விளக்கு வச்சதுக்கப்புறம், சூரியன் மறைந்து தீபம் வந்ததுக்கப்புறம். அந்த மாதிரி குபேரனுக்கு இந்த சப்தம் பிடிக்கும். சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. வணக்கம், வாழ்க நலம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜை, பணம் பொருள் செல்வத்தை கொடுக்கறதுக்கு அதுக்கான பூஜை எப்படி செய்யணும், எளிமையாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே வழக்கமான ஒரு விஷயம், தீபாவளி அன்னைக்கு உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுங்களில் யாருக்காவது பணக்குறைவு இருந்தால் பணம் கொடுத்து உதவி பண்ணலாம் தீபாவளியை கொண்டாடுறதுக்கு. அக்கம் பக்கத்தில் குழந்தைகள், கஷ்டப்படுற குழந்தைகள் இருந்தால் கொஞ்சம் பட்டாசு வாங்கி கொடுக்கலாம், அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். அந்த பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது மதம் சார்ந்தது கிடையாது, சந்தோஷத்தை சார்ந்தது. கொடுத்தீங்கன்னா அவங்க வெடிச்சிக்கின்னு சந்தோஷப்படுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன உதவிகள், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய பட்டாசு வாங்கி போய் இந்த அனாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடாது வார்த்தைகள், அவங்க மாதிரி ஆதரவற்றோர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்தால் கூட இன்னும் பெருசாது. சின்னதாக பக்கத்து வீட்டுக்கு செஞ்சால் கூட ஓகே தான், நல்லது நடக்கட்டும். இப்போ நம்ம குபேர பூஜைக்கு வந்துடலாம். பொதுவாகவே குபேரன் அப்படின்னாலுமே எல்லாருக்கும் பணம் பொருள், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். லக்ஷ்மினாலும் பணம் பொருள் தான், பெருமாளை நினைக்கிறோமோ இல்லையோ குபேர லக்ஷ்மியாக நம்ம நினைக்கும் பணத்துக்கு அப்படின்னா. இதுக்கெல்லாம் அதிதேவதை யாருன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐஸ்வரேஸ்வரர் தான் அதிதேவதை. லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் யார் பணம் கொடுத்தா அப்படின்னா, அது கொடுத்தது யாருன்னா சிவபெருமன், ஆதி சிவனாகிய ஐஸ்வர்ய ஈஸ்வரர் இவர் தான். அவர் கொடுத்ததுனால தான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பணம், இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர், மக்களுக்கு கொடுக்குறாங்க வேண்டுதல் அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஐஸ்வரேஸ்வரருடைய படம் வீட்டில் வச்சு வணங்கினால் ரொம்ப சிறப்பு. எல்லாத்துக்கும் அதிதேவதை இல்லையா, அதுலேயும் ஒரிஜினல் நிறைய படம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஒரிஜினலாக பண்ணியிருக்கோம், தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டால் அந்த படம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம். பொதுவாகவே அது போகட்டும். இந்த குபேரனுக்குன்னு உண்டான ஒரு நாள் இருக்குது, அதுதான் தீபாவளி அன்னைக்கு. இந்த வாட்டி எப்படின்னா, அது முன்ன பின்ன வரும், தீபாவளிக்கு முத நாள் வந்துடும் இல்லை மறுநாள் வந்துடும், அதெல்லாம். இந்த வாட்டி என்னென்னா, தீபாவளி அன்னைக்கே அதாவது 24ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு இந்த பூஜையை செய்கிறது சிறப்பு. அத்தனை விசேஷம் கொடுக்கக்கூடியது தீபாவளி அன்னைக்கு நைட்டு. சரி, என்ன பண்ணலாம்? பொதுவாகவே வடநாடுகளில் தீபாவளின்றது நம்மளை விட அதிகம், நல்ல பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அதுலேயும் குபேர பூஜை தான் அவங்களுக்கு சிறப்பு. தீபாவளிங்கிறது சின்னதாக கொண்டாடிக்குவாங்க. உங்களுக்கு இந்த குபேர பூஜைங்கிறது பெருசாக கொண்டாடிக்குவாங்க. எப்போ அது உங்களுக்கு உதாரணம் கூட நாம் சொல்லலாம், வடநாட்டில் பெருசாக கொண்டாடுவாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்மக்கிட்டே இருக்குது. எப்படின்னா, நம்ம உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நகை விற்கக்கூடிய இந்த சைடு கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடையெல்லாம் பாருங்கள், அன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு ஸ்வீட்டு கொடுப்பாங்க, அப்புறம் வந்து ஏதாவது கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து அந்த கடையோட நட்பு, சும்மா சும்மா நம்ம போய் அடமானம் வச்சுன்னு இருக்கிறோம், இல்லை மூட்டின்னு வரோம், இல்லை நகை வாங்குறோம் வைக்கிறோம் அப்படின்னா, அவங்க அன்றைக்கி தான் தருவாங்க, தீபாவளி அன்னைக்கு இல்லை மறுநாள் கொடுப்பாங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு முக்கியம். இது உங்களுக்கு இதே உதாரணம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ வடநாட்டில் இது எப்படி அப்படிங்கிறது, நம்ம இடத்துல தான் அது கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டதுனால அப்படியே இப்படி இருக்கிறோம். இதனால் நம்ம பணம்னும் போது நம்ம எதையுமே பார்க்க வேணாம், நம்ம அந்த பரிகாரம் செஞ்சு பணத்தை ஈர்ப்பது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி பார்த்துக்கணும். சரி, தீபாவளி அன்னைக்கு நைட்டு, நைட்டுன்னா 6 மணியை தாண்டி செய்யணும். இது வந்து விளக்கு வச்சதுக்கப்புறம், சூரியன் மறைந்து தீபம் வந்ததுக்கப்புறம் இந்த பூஜையை செய்வது சிறப்பு. லக்ஷ்மி குபேர பூஜையை, குபேர பூஜை தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக நைட்டு 9 மணிக்கு மேலே செஞ்சால் இன்னும் சிறப்பு, அதிக பலன் கொடுக்கும். 9 மணிக்கு மேலே, 9க்கு மேலே ஆகி 10 மணி 11 மணிக்கு முடிச்சிங்கன்னா நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பூஜை. அதனால் உங்களுக்கு டைம் சௌகரியம் பார்த்துங்க. சில பேர்லாம் வந்து இந்த பூஜையை செய்கிறதுக்கு நல்ல விசேஷ பூஜை, ஆனால் செய்கிறதுக்கு யோசிப்பீங்க அப்படின்னா என்னென்னா, அன்றைக்கி நிறைய பேருக்கு தீபாவளி அன்னைக்கு இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஒரு பழக்கங்கள் இருக்கிறதுனால, ஐயோ அதை சாப்பிட்டுட்டா இது எப்படா பூஜை பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் வாழ்க்கையில், அதாவது குபேரத்துக்கான நாள் அன்னைக்கு ஒரு நாள் தான். ஆனால் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய நாள், புலால் உண்ணுதல் நாள்ங்கிறது வருஷம் பூரா நிறைய நாள் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் கடுமையாக நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, விரதம் இருந்து இல்லை தபம் இருந்து இல்லை யோகத்தில் இருந்து, அதான் அவ்வளோ ஆகிப்போச்சு, அன்றைக்கி விட்டாச்சா வேறு நாள் சாப்பிட முடியாதுன்றதுனால அப்படிலாம் இருந்து அன்றைக்கி ஒரு நாள் இந்த குபேர பூஜை செஞ்சுன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
வேறு வழி இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்களுடைய கர்மா. அன்றைக்கி இரவு என்ன பண்ணுங்க, நான் சொல்லக்கூடிய பொருள் தயார் பண்ணி பிரம்மாண்டமாக செய்யலாம், இல்லையா பொருட்களாக செய்கிறதுக்கு ஒரு 1001 ரூபா காயின் தயார் பண்ணிக்கிங்க, 1001, 1008 பண்ணிக்கிங்க, இல்லையா 108 காயின் பண்ணிங்க, ஏதோ ஒன்று அந்த ஒரு கணக்காக வச்சுக்கிங்களேன் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி காயின் தயார் பண்ணிங்க. இல்லையா ஒரு 108 காயின் கூட, அது 1 ரூபா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா கலந்தா மாதிரி இருந்தாலும் சரி தான், எடுத்து அது ஒரு கிண்ணத்தில் தயார் பண்ணி அலசி நல்லா, ஏன்னா அந்த காயின் எங்கெங்கேயோ இருந்திருக்கும், நல்ல இடத்துல இருந்திருக்கும், கெட்ட இடத்துல இருந்திருக்கும், அதனால் அதை நல்லா அலசிடுங்க, அலசி எடுத்து தயாராக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா டைம் இருக்குது, அதை எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் நமக்கு வந்து ஒரு 100 கிராம் ஏலக்காய் வாங்கிங்க, நல்ல ஏலக்காவாக எடுத்துங்க, அந்த நஞ்சது பிஞ்சது விலை குறைச்சல் வேணாம், கொஞ்சம் குவாலிட்டியாக, ஏன்னா அன்றைக்கி செய்கிற பூஜை அன்றைக்கி ஒரு நாள் தான், நம்ம குறைஞ்ச செலவில் தான் செய்ய போகிறோம், அதனால் ஏலக்காய் நல்லா ஏலக்காய் வாங்கிங்க. அச்சு வெள்ளம் வாங்கிங்க, இல்லை கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம், அந்த குண்டு வெள்ளம் வேண்டாம், அச்சு வெள்ளம் கருப்பட்டி இது மாதிரி அதாவது எடுத்து தயார் பண்ணி, அது வந்து எத்தனை வேணும்னா, இப்போ அச்சு வெள்ளம்னா தான் ஒரு 10 வெள்ளம் எடுத்துங்க, இல்லை கருப்பட்டின்னா அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, வச்சு நம்ம அதையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க, காசு வந்துச்சு. மஞ்சள், மஞ்சள்னா இந்த தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, அந்த மஞ்சள் குண்டு மஞ்சளாக இருக்கும் பாருங்கள், அந்த மஞ்சளும் நமக்கு வேணும். அது வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றிங்க, லக்ஷ்மி குபேர படங்கள் இருந்தால் வச்சுக்கலாம், குபேரனுடைய படங்கள் இருந்தால் வச்சுக்கலாம், சிலைகள் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை எங்ககிட்ட வாங்கினா இன்னும் நம்மளுடைய நிறைய பேர் நம்மகிட்ட ஐஸ்வரேஸ்வரருடைய ஃபோட்டோ வாங்கியிருக்கீங்க, அந்த படம் இருந்தால் அது இன்றைக்கி ரொம்ப விசேஷம், அதையும் வேணால் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுங்க, இதெல்லாம் இல்லை என்கிட்ட அப்படின்னா உடனே அங்கேயும் இங்கேயும் போய் அடி அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்காதிங்க, குத்து விளக்கை வச்சுக்கோங்க, ரொம்ப விசேஷம் குத்து விளக்கு, தரமாக ஒரு நல்ல குத்து விளக்கு, உடஞ்சது கிடைஞ்சது பற்ற வச்சதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல விளக்கை தேய்ச்சி தயார் பண்ணிங்க, அந்த விளக்கு அலங்காரம் பண்ணிங்க, ஒரே ஒரு திரி போட்டுங்க, உங்களை பார்த்தா மாதிரி எல்லா பக்கமும் திரி போடணும்னு அவசியம் இல்லை, போட்டால் நல்லது தான், இல்லைனாலும் ஒன்று போட்டால் கூட போதும் தான், அஞ்சுக்கும் 5 சைடு போட்டு ஏற்றி பண்ணுறது நல்லது, இல்லை ஒன்றாவது போட்டு வச்சுக்கோங்க, போட்டுட்டு விளக்கு ஏற்றிடுங்க, விளக்கை கீழே வைக்காமல் ஏதாவது மணப்பலகையில் வச்சுக்கோங்க, இல்லை கீழே ஏதாவது தர்பை போட்டு வச்சுக்கோங்க, வெறும்னா நேரடியாக கீழே வேண்டாம், வச்சுட்டு நான் சொன்ன இந்த பொருளுங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது இந்த வெள்ளம் இருந்தால் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அந்த வெள்ளம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க. நீங்கள் கருப்பட்டி மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு 8-10 வாங்கி அதை அது மாதிரி போட்டுங்க, ஏதாவது ஒன்று போதும், அச்சு வெள்ளம் இருக்கணும் இல்லை அது இருக்கணும் அவ்வளோதான், அதாவது உடஞ்சி உதிர்ந்தா இருக்கக்கூடாது, இவ்வளோ தான் விஷயம், அச்சு வெள்ளம் அப்படியே ஒரே ஷேப் இருக்கும், கருப்பட்டியும் வந்து அந்த கொட்டாங்கச்சில் ஊற்றி எடுத்த மாதிரி அந்த ஷேப் இருக்கும், ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் தயார் பண்ணிங்க. ஏலக்காய் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க, மஞ்சள் எடுத்து ஒரு கிண்ணம், எல்லாமே தனித்தனி கிண்ணமாக இருக்கணும், இல்லை தொண்ணையில் வச்சுக்கலாம், இது அத்தனையுமே வச்சுக்கலாம். முந்திரி திராட்சையை கலந்து அதையும் தயாராக வச்சுக்கோங்க, சும்மா சாமி முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு மரியாதைக்குரிய பொருள் தான், அதாவது இதில் ஏலக்காய் முக்கியம், இனிப்பு வெள்ளம் முக்கியம், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம், மஞ்சள் முக்கியம், இந்த 3 தான், மீதியெல்லாம் வச்சா நம்ம வந்து ஒரு மரியாதை நிமித்தம் நீங்கள் பலகாரம் கூட செஞ்சு புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம், அதெல்லாம் இதெல்லாம் தயாராக அங்கே இருக்கட்டும், இது தயார். இது இது தவிர நமக்கு வந்து ஒரு 2 தேங்காய் உடச்சி திருவிடுங்க, திருவினிங்கன்னா அந்தந்த தேங்காய் பூன்னு சொல்ல போகிற பூ ரெடி, ஒரு கிண்ணத்தில் போட்டுங்க. இந்த நெல் பொறின்னு சொல்லிட்டு ஒரு பொறி இருக்கும், நம்ம வந்து ஆயுத பூஜை கும்புற பொறி, அது அரிசி அந்த அந்த பொறி இல்லை, நான் சொல்கிறது நெல் பொறி, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், அது நெல்லோடையே இருக்கும் சொல்லதெல்லாம், அந்த பொறி இந்த பொறி கடையில் விற்கும், அது ஒரு 2 பாக்கெட் வாங்கி வந்துருங்க, வாங்கி வந்து நெல்லெல்லாம் இல்லாமல் அந்த பொறியை மட்டும் தயாராக எடுத்துக்கணும், அதுக்கு பேர் நெல் பொறின்னே சொல்லுவாங்க, அதையும் எடுத்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த தேங்காய் துருவி போட்டிருக்கீங்க பாருங்க, அதுலேயே இதை கொட்டுங்க, கொட்டிட்டு முந்திரி திராட்சையை கொஞ்சம் கொட்டிடுங்க, கொட்டிட்டு கொஞ்சம் சர்க்கரையை போடுங்க, இல்லை வெள்ளம் போட்டுங்க, போட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே கிண்டணும், கிண்டணும்னா அடுப்பில் வச்சில்ல, சும்மா அப்படியே கலக்கணும், இது எதுவுமே சூடுபடாத பிரசாதம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெல் பொறி நம்ம கடையிலேருந்து வாங்கி வந்துடுறோம், அவங்க பொறிக்கிறது வேறு, நம்ம கொண்டு வந்துடுறோம், தேங்காயை துருவி போட்டுடுறோம், முந்திரி திராட்சையை போட்டாச்சு, ஏலக்காரங்க தட்டி போட்டுங்க, தட்டி போட்டுட்டு அதை அப்படியே கிளறினீங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி அப்படியே நமத்து போன மாதிரி ஆகிடும், தேங்காயை உடைக்கிற தண்ணி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஊற்றிக்கணும்னா இன்னும் நல்லாயிருக்கும், இவ்வளோ தான், கொஞ்சம் இனிப்பெல்லாம் போட்டுனீங்கன்னா அது ஒரு பிரசாதம், அதாவது இது வந்து நம்ம வந்து அடுப்பில் வைக்காத மகா பிரசாதத்தில் இது ஒன்று, அடுப்புலேயே வைக்க மாட்டோம், இதை எல்லாமே இருக்கிறதுலே செஞ்சுருவோம், அது இது தயார் பண்ணிங்க, இதுதான் குபேர பூஜைக்கான பிரசாதம் அப்படின்னா அது ரெடி. இதெல்லாம் எடுத்து விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த குபேர பூஜைக்கு இந்த காயினை ஏற்கனவே அலம்பி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த காயினையும் எடுத்து வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு வீட்டில் எல்லோரும் உட்காந்துங்க, இல்லையா யார் பூஜை பண்ணுறோம் அவங்க நம்ம உட்கார்ந்து தான் அந்த பூஜையை செய்யணும், நின்றுக்கிட்டு செய்யக்கூடாது, அப்போது கீழே உட்காரும் போது ஏன்னா ஒரு மணப்பலகை போட்டுங்க, அப்படி இல்லைன்னா வந்து தர்பையை போட்டுங்க, அப்படி இல்லைன்னா கம்பளி பெட்ஷீட்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தாமல் தோச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை போட்டுக்கலாம், அது ரொம்ப விசேஷம் கம்பளி பெட்ஷீட்டில் உட்காந்து பண்ணுறது, இது இல்லை மாம்பலகை அப்படின்னு எதோ இருக்குது நம்மக்கிட்ட எது இருக்குதோ அந்த சௌரியமாக வச்சு உட்காந்துக்கிட்டு
உட்காந்துங்க. குறிப்பாக பெண்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு முக்கியமான குறிப்பு இருக்குது. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது இல்லைனாலும் பரவாயில்ல, சாமி ஏற்றுக்கும், நைட்டி போட்டுன்னு பண்ணிடாதீங்க. அதுக்குனே சில பேர் நைட்டி சாமி கும்பிட்றதுக்கு நைட்டி ஒரு வீட்டில் கேட்டு நைட்டி இல்லைங்க, நாங்கள் சாமி கும்பிட்டு தனியாக நைட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்றாங்க. சாமி கும்பிட்றதுக்குன்னு ஒரு நைட்டியா, ஏன் ஒரு புடவை கட்டிக்கலாமல், நைட்டி நைட்டி தான் அது. அதனால் அது வச்சுக்காதீங்க. கருப்பு சம்பந்தமான உடை இல்லாமல் பார்த்துங்க. உள்ளாடை முதற்கொண்டு கருப்பு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பானதாக ஒரு விஷயமா இருக்கும். புடவை கட்டிக்கிங்க, இல்லை புடவை கட்டினாலும் சுடிதார் மாதிரி போட்டாலும் போட்டுக்கலாம். அப்படி போடும்போது புடவையாக இருந்தால் பூஜை செய்யும்போது அந்த முந்தானி இழுத்து சொருவின்னு செய்யக்கூடாது. எல்லாம் என்னடா இழுத்து சொருவின்னு தானே இருக்கணும்னு சொல்லுவாங்க, அது வேறு விஷயத்துக்கு நான் நிறைய கதைகள் சொல்லிட்டேன் அதை பற்றி. சொருகாதீங்க. சுடிதார் மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா அந்த மேலே இருக்க துப்பட்டாவே இப்படி வி மாதிரி போடாமல் ஒரு சைடாக, இப்போ நம்ம துண்டு போடுவோம் இல்லையா, ஒரு சைடு அப்படி இப்படி போட்டுன்னு உட்காந்து பூஜை பண்ணலாம். ஆண்களாக இருந்தால் வேஷ்டி கட்டிங்க, மேலே வந்து எதுவும் மேல் ஆடைகள் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. இல்லை அப்படி தான் பழக்கம்னா பனியனையும் சட்டையை போட்டுக்கலாம், கீழே வேஷ்டி கட்டிக்கிங்க. இவ்வளோ தான் பூஜை, மற்றவங்களை பற்றி கவலை இல்லை. இந்த பூஜைக்கு நீங்கள் தயார். இப்போ இந்த 108 காயினோ அல்லது 1008 காயினோ நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா, அதை ரெடி பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு என்ன மந்திரம் குபேரனை பற்றி தெரியுமோ சொல்லிக்கலாம். சரி, மந்திரமே எனக்கு தெரியலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஓம் குபேராய நமக, விஷயம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் நாம மந்திரம்னு பேர், ஓம் குபேராய நமக, இதுதான் மந்திரம். இல்லை மந்திரங்கள் பீஜத்தோடு தெரியும்னா அதை சொல்லிக்கோங்க நீங்கள். இவ்வளோதான் விஷயம். இதை சொல்லி புஷ்பங்களை எடுத்து போடலாம். எது இந்த விளக்குக்குடைய பாதத்தில் அந்த புஷ்பத்தை போடலாம். ஃபோட்டோன்னா ஃபோட்டோ பாதத்தில் போட்டுனே வந்தீங்கன்னா ஒரு 108 வாட்டி கவுண்டிங் வச்சிங்க, 108 வாட்டி கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லையா அந்த காசை எடுத்து கூட வைக்கலாம். நீங்கள் இந்த காசை திரும்பியும் நமக்கு வேலைக்கு வேணும், இதையும் இந்த கூட நீங்கள் வைக்கலாம். புஷ்பம் போடுங்க, புஷ்பம் போடுறது தான் கரெக்டு. இந்த காசை நம்ம வேறு வேலைக்கு பயன்படுத்த போகிறோம், பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு நைவேத்தியெல்லாம் வச்சு பிரசாதம் பண்ணிங்க, ஆரத்தி பண்ணிக்கிங்க, நல்லா வேண்டுங்க. பணம் பொருள் செல்வம் சேரணும், வற்றாத செல்வம் இருக்கணும், கடன்கள் இருக்கக்கூடாது, இப்படி எதை வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அது பணம் சம்பந்தமான விஷயங்களை நல்லா வேண்டிட்டு ஒரு ஆரத்தி பண்ணிவிடுங்க. ஆரத்தி பண்ணிவிட்டு இந்த கிண்ணத்தில் வந்து ஒரு 108 1008 இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுங்கள், ரெண்டு கையால் எடுத்து அப்படியே விடுங்க. விடுங்கன்னா விளக்கில், விளக்கு மேலே விடக்கூடாது, திரையில் விடணும். நீங்கள் நல்லா கொஞ்சம் ஓங்கி விட்டிங்கன்னா அது தட 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 தடன்னு கீழே விழுந்து அங்கேயும் இங்கேயும் பரவிடும் பணம், அந்த காயின் நான் சொல்கிறது எல்லாம் செதறி போகும். திரும்பி எடுத்து ஒரு ரெண்டு வாட்டி, இல்லை இருக்கிறவங்க வீட்டுக்காரரு நீங்கள் ரெண்டு பேர் இல்லை பசங்க, அந்த அந்தளவுக்கு காயின் தயார் பண்ணிக்கணும். நீங்கள் தயார் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணுங்கள். அதாவது குபேரன் கிட்டே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு மந்திரம் எல்லாமே ஓகே தான், அவர் வந்து சடனாக திரும்பி பார்க்குறது எதுலன்னா அந்த காசு சப்தம் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சப்தம் பிடிக்கும். நிறைய பெண்களுக்கு சாயந்தரம் டிவி போட்டு டிவியில் அழுவாங்க பார்த்திங்களா, அந்த சீன் நிறைய பேருக்கு பிடிக்கும். சாயந்தரமான அந்த டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த டிவியில் எல்லாம் அழுது உட்காந்துருப்பாங்க, யாராவது கெடுக்கணும்னு பிளான் பண்ணி பேசுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். அதே மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் தத்ரம், அன்றைக்கி டிவியே போடாதீங்கன்னு இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு, அது நம்மளை கெடுத்துடும். அந்த மாதிரி குபேரனுக்கு இந்த சப்தம் பிடிக்கும். இந்த பணம் எங்கேயாவது கொட்டுற மாதிரி இந்த சப்தம் கேட்டுனா உடனே அதை வந்து கவனித்து பார்ப்பார். திருப்பதியில் ஏன் பணம் வருதுன்னு பல கதைகள்னாலும் சும்மா ஒரு விளையாட்டு கதை நம்ம சொல்லலாம். அங்கே அந்த சில்லறைகளை ஜலிக்கிற சத்தம் கேட்டுக்கினே இருக்கும், குபேரன் அங்கேருந்து வர்றதே கிடையாது, நிறைய அங்கே உட்காந்ததுனால தான் பணம் அங்கே கொட்டுதுன்னு கூட சும்மா நம்ம ஒரு வாய்வழி கதையை சொல்லிக்கலாம். அது மாதிரி சப்தம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்தம், இவருக்கு அந்த சப்தம் பிடிக்கும். அதனால் பணத்தை அள்ளி அள்ளி அந்த காயின் அள்ளி அள்ளி போடுங்க. திரும்ப திரும்ப வேணால் அடுத்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கையில் இருக்கிறது அவ்வளோதானே, இருந்தால் நிறைய வச்சுக்கலாம், இல்லைன்னா இருக்கிறத வச்சு போட்டுக்குங்க. போட்டு எல்லோரும் போட்டுட்டு விட்டுவிடுங்க. இதனால் அங்கே போயிடுச்சு, அங்கே ரெண்டு போயிடுச்சு, நம்ம கால் மெதிக்கிறமேன்னு பார்க்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கால் மெரிச்சிக்கலாம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு, அது ஒன்றும் தப்பு இல்லை, நிறைய சேர்ந்தோம். அதே மாதிரி ரூபா நோட்டுகள் கொஞ்சம் உங்கள்கிட்ட வசதி இருக்குதுன்னா அந்த 10 ரூபா ரூபா நோட்டு தயார் பண்ணிங்கன்னா 10 ரூபா ரூபா நோட்டையும் அப்படியே போடலாம் அந்த காயின் போட்டதுக்கப்புறம். அதாவது பணத்தை இறைக்கணும், அன்னைக்கு பணத்தை எண்ணி வைக்கக்கூடாது, இறைக்கணும். நமக்கே தெரியும் அப்படி அள்ளி போடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அள்ளி போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் நம்ம கொடுத்துருப்பாரு, கொடுக்கலைன்னா இருக்கிறத போட்டுக்கலாம். இவ்வளோ தான். சரி, இப்போ அடுத்ததாக ஒரு விஷயம், இதெல்லாம் போட்டுவிட்டோம், போட்டுட்டு ஆரத்தி காட்டிட்டு வந்துடுங்க, வேலை முடிஞ்சிச்சு, உழுந்து கும்பிட்டு வந்துடுங்க. அந்த காசெல்லாம் எதுவும் கலைக்கக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். அந்த விளக்கை மட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து குளிர வச்சுருங்க. மறுநாள் காலையில் ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு இந்த காசெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்திங்க. மீதி காசெல்லாம் எடுத்து செலவு பண்ணால் பண்ணிங்க, இதில் கொஞ்சம் காசை எடுத்து வச்சுங்க. இந்த பிரசாதங்களெல்லாம் எடுத்து நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். இந்த வெள்ளங்கள் எடுத்து வெள்ளமும் பழத்தையும் பசுமாட்டு கொடுக்குறது நல்லது, இல்லை நீங்கள் சக்கர பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுக்கிறது நல்லது. இந்த நைவேத்தியத்தை படைச்சிட்டு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். முந்திரி திராட்சை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். வெஜிடேரியனுக்கு எது வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த மஞ்சள் என்ன பண்ணுங்கள்,
நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம், உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம். இப்போல்லாம் யாரும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இல்லைன்ட்டு நிறைய இடத்துல பரவலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது தேய்ச்சி குளித்தா அவ்வளோ நல்லது, நல்லதாக தான் நம்ம எடுக்கிறது கிடையாது இல்லையா. அதனால் அந்த மஞ்சள் என்ன பண்ணும், கொண்டு போய் தண்ணியில் விட்டுடணும். சாப்பிட்ற பொருளெல்லாம் சாப்பிட்டுக்குங்க. ஏலக்காவை மட்டும் எடுத்து பத்திரமாக ஒரு டப்பாவில் போட்டு வைங்க, கெட்டு போகாது ஏலக்காய். இந்த சில்லற காசையும் ஏலக்காவையும் எடுத்து பத்திரப்படுத்திடுங்க. இவ்வளோ தான், குபேர பூஜை உங்களுக்கு நல்லபடியாக நடந்தது, இது போதும் உங்களுக்கு. இதே மாதிரி அடுத்த வருஷம் நீங்கள் அது எப்படின்னு பார்த்து எப்படின்னு செய்துங்க. இது நல்ல மாற்றத்தையும் நல்ல யோகத்தையும் நல்ல விஷயத்தையும் நமக்கு கொடுக்கும். இந்த காசு நம்ம போட்டு பூஜை பண்ண காசு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். வேணும்னா தெரிஞ்சவங்களுக்கு, என்னடா குபேர பூஜை பண்ண காசை வந்து நம்ம கொடுத்தா செல்வம் அப்படியே கிளம்பி போயிடுவோம்லாம் பார்க்காதீங்க. அப்படிலாம் போ, நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா பூஜைக்கும் பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துருக்கோம். உங்கள் நிறைய பேருக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்த எல்லாருக்குமே தெரியும், குபேர பூஜை அபிஷேக பூஜை செய்யும் போது அந்த காசை நாங்கள் வரவங்களுக்கு கொடுக்கறது வழக்கம், அது உங்களுக்கே தெரியும். அதனால் அப்படி கொடுக்கலாம், தப்பு இல்லை. தாராளமாக பிறருக்கு கொடுக்கப்படுறதுனால வளர்ச்சி கிடைக்குமே தவிர கஷ்டமாகாது. இந்த மாதிரி கொடுத்து மறுநாள் யாருக்கு, உங்களுக்கு பொண்ணுக்கு பையனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ₹1 ஒரு காசு, இல்லை ஒரு மஞ்சள் வச்சோ இல்லை ஒரு காசை வச்சு கொடுத்தீங்கன்னா சிறப்பு. இதுதான் குபேர பூஜை. இது வந்து ஏன் குபேரன் அத்தனை நாள் இருக்கும்போது ஏன் அன்னைக்கு அந்த விசேஷம், குபேரனுக்கு ஏன் விசேஷம்னு வரலாறு அதை தனி. எதுக்காக அன்னைக்கு வரம் வாங்கப்பட்டது, ஏன் வந்து எல்லாரும் அன்னைக்கு அந்த பூஜை செய்யணும்னு வரலாறு அதெல்லாம் சொன்னோம்னா இந்த தீபாவளி போய் அடுத்த தீபாவளி வந்துடும், உங்களுக்கு டிவி சீரியல் பார்க்குறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யாதேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யாதேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.